எல்லாமே பாஸ்ட்டை பற்றி நம்ம ரொம்ப ஒரு நாஸ்டால்ஜியான்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறோம். அந்த பாஸ்ட் நடந்ததே வந்து ஒரு ஃபியூச்சராக தான் நடந்திருக்கும். கரெக்ட். இப்போ மிக துல்லியமாக அந்த 9 கிரகங்களை வச்சு அந்த 12 கட்டங்களுக்குள்ள அடக்கி ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், நடக்க போகிற விஷயங்கள். கிரகங்கள் எல்லாம் எப்படி இயங்குது? அப்படியே வண்ணங்களாகவும் ஒளிகளாகவும், ஒளி ஒளி எப்படி, சவுண்டு எப்படி இயங்குது, எப்படி வந்து வண்ணங்கள் எப்படி இயங்குது, அதை அந்த தன்மைகள் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கை. அது சைக்கலாஜிக்கல் அப்ரோச் அப்படின்னா நீங்கள் சொல்கிறது வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் அப்ரோச்சாக இருக்கு. கரெக்ட். சார், இப்போ ஜோதிடம் வந்து பை சான்ஸா இல்லை பை சாய்ஸா? இப்போ எல்லாத்தையும் நான் மாற்றவும் முடியாது, எல்லாமும் வந்து மாறவும் மாறாது. இந்த ரெண்டு விஷயமும் இருக்குது. இதெல்லாம் மாறும் அப்படின்னா அதை நான் பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் மாற்ற முடியாதுன்னா நான் மாறிக்கணும். எல்லாமே கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ கிரகங்களோட தன்மைகள் எப்படி இருக்கும்? எல்லாமே கிரகங்கள்னால் கடவுளோட தன்மை எப்படி இருக்கும்? மார்கழி மாதம் 12ஆம் தேதி அது புயல் உருவாகிறது வாய்ப்பு இருக்குது. எப்போ நம்ம எப்போ சொல்கிறோம், 60 வருடங்களுக்கு முன்னாடியே அதை வந்து கணக்கீடு பண்ணி அறிவியல் சம்மந்தப்பட்டதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறோம், கணக்கீடு பண்ணிக்கிட்டு இருக்கோம்.